Hello guys, in the video we have realme 9i 5G and poco m4 pro. In the two mobile compare panni endha phone best, endha phone endha segment la best ah irukum, endha phone endha type of user ku suit aagum pora ella vishayatham indha video la detail ah discuss pannalam. So indha rendu mobile adha mobile vaangalam solli wait pannit irundinga, indha video ungalku 100% useful ah irukum. So skip panna namma kadaisi varaikum paarenga, appo namada solradhu ungalku mulaiya puriyum. Paathu mudichona informative on channel channel subscribe pannikonga, bell icon press panni all la kuduthukonga. Appadi panninga idhu maadhiri video daily evening 4 o'clock neenga miss pannaama paakalam. Hello guys, welcome to DTL Tech Tamil. Ippa namma indha video ku polalam. Launches pathi paakumbodhu realme 9i 5G august 18 2022 ல லான்ச் பண்ணிருக்காங்க, அண்ட் போக்கோ M4 Pro 5G பிப்ரவரி 15 2022 ல லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். ரியல்மி 9i 5G ஃப்ரண்ட்டில் பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே சைட் மோட்டோரில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் 8.1 mm திக்னஸ் வருது, அண்ட் வெயிட் 187 grams வருது. அண்டு போக்கோ M4 Pro 5G பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது இங்கே ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் 3 ப்ராடக்ட் பண்ணிக்காங்க, பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கேயும் சைட் மோட்டோரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் 8.8 mm திக்னஸ் வருது, அண்ட் வெயிட் 195 grams கொடுத்துருக்காங்க. திக்னஸும் சரி வெயிட்டும் சரி ரியல்மியில் கம்மியாகவே இருக்குது, அண்ட் அதே சமயம் ரெண்டு மொபைலுமே பில்ட் அண்ட் டிசைன் சிமிலர் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் இந்த ரெண்டு மொபைலை எதை வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம் பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது. இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ரியல்மி 9i 5G இங்கே 6.6 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தந்திருக்காங்க, பட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங் 90 Hz கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 29 கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 400 pixels per inch இருக்குது, அண்ட் போக்கோ M4 Pro 5G இங்கே 6.6 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் இங்கேயும் 90 Hz தான் இருக்குது. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 29:9 கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 399 pixels per inch இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மொபைலுமே சிமிலரான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 5G மொபைலாக லான்ச் பண்ணதால் நமக்கு ஒரு சில காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்காக இங்கே ஆம்ல டிஸ்பிளேவை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மொபைலில் நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே நிறைய மூவி வாட்ச் பண்ணுறவங்க அண்ட் வீடியோஸ் வாட்ச் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் ஆம்ல டிஸ்பிளே கொண்டு மற்ற மொபைல்ஸை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலராக இந்த ரெண்டு மொபைல்னு வரும்போது நீங்கள் எதை கன்சிடர் பண்ணாலும் ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். ரியல்மி 9i 5G 50 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்துருக்காங்க. 50 MP ப்ரைமரி கேமரா, 2+2 MP டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே ரியர் சைடில் இருக்க ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி 1080p 30fps வீடியோ நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 8 MP மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். அண்ட் 1080p 30fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கிறது பெரிய நெகட்டிவ் தான் முன்னே சொன்ன மாதிரி. அண்ட் போக்கோ M4 Pro ஓட கேமராஸ்னு பார்க்கும்போது இங்கே டுவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க. 50 MP ப்ரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கில். அண்ட் இதுலேயும் நம்மளால் 1080p வீடியோ டேட்டா எப்பேஸ் வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. 4K வீடியோ எங்கேயும் கொடுக்கல. செல்ஃபி கேமரா 16 MP கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ டேட்டா எப்பேஸில் ஷூட் பண்ணிக்க முடியும். ரியர் சைட் கேமராஸ் வைஸும் சரி செல்ஃபி கேமரா வைஸும் சரி பெட்டராக இருக்கிறது போக்கோ M4 5G தான். பிகாஸ் இங்கே வைட் ஆங்கிள் சென்சரும் கொடுத்துருக்காங்க, அண்ட் அதே சமயம் 16 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. கேமராக்காக ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா இந்த ரெண்டு மொபைலில் போக்கோ M4 Pro கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ரெண்டு மொபைலுமே நமக்கு மீடியா டெக் டைமென்சிட்டி 810 தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்ச செக்மெண்ட்டுக்கு மாலி G57 MCU GPU இருக்குது. பட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்க்கும்போது ரியல்மி 9i 5G ரீசெண்டாக லான்ச் பண்ணதால் நமக்கு ஆண்ட்ராய்டு 12 லான்ச் பண்ணியிருக்காங்க. போக்கோ கொஞ்சம் லான்ச் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ஆண்ட்ராய்டு 11 தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு சின்ன பாசிட்டிவ் ரியல்மி பொறுத்த வரைக்கும் 9i நமக்கு ஆண்ட்ராய்டு 12 கிடைக்குது, பட் போக்கோ M4 Pro ஆண்ட்ராய்டு 11 தான் கிடைக்குது. பட் 5G பேண்ட்ஸ்னு வரும்போது நமக்கு ரியல்மி 9i 5G 8 5G பேண்ட் கொடுக்குறாங்க, போக்கோ M4 Pro 5G 13 5G பேண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய 5G பேண்ட்ஸ் இருக்கிறது நமக்கு எப்பவுமே பாசிட்டிவ் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். பட் ரியல்மியும் ஓகே 8 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். பட் 13 5G பேண்ட்ஸ் கொடுக்குறதால போக்கோ M4 Pro சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 11 ஓகே அப்படின்ற பட்சத்தில், இல்லை ப்ரோ எனக்கு 8 5G பேண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்ட்ராய்டு 12 தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். ரெண்டு மொபைலுமே நமக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்னு பார்க்கும்போது ரெட்மி நமக்கு 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க, அண்டு ரியல்மி 9i 5G இங்கே 18 W மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவ் ரியல்மி 9i 5G பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைசிங் பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை பார்த்துடலாம். ரியல்மியில் நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கல, 3.5 mm வாடேஜ் ஜாக் இருக்குது, டெடிகேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட் இருக்குது. போக்கோ M4 Pro 5G பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் 3.5 mm வாடேஜ் ஜாக் இருக்குது, எஸ்டி கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஹைப்ரிட் ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, IR பிளாஸ்டரும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைசிங் பற்றி பார்க்கும்போது ரியல்மி 9i 5G 4GB 64GB வேரியன்ட் 15000 ரூபாய்க்கும், போக்கோ M4 ப்ரோவோட 4GB 64GB வேரியன்ட் 15000 ரூபாய்க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலரான ப்ரைசிங்கில் தான் லான்ச் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துருப்பீங்க, அண்ட் எந்தெந்த செக்மெண்ட்டில் எந்தெந்த மொபைல் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த செக்மெண்ட் உங்களுக்கு முக்கியமோ அதில் எந்த மொபைல் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான மொபைல் கிடைக்கும். இப்போ நம்ம சின்னதாக ஒரு கால் பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைனில் ரெட்மி நோட் 11 SE கொஞ்சம் பெட்டராக இருக்குது. டிஸ்பிளே ரெண்டு மொபைலுமே சிமிலராக இருக்குது. கேமராஸ் அகைன் ரெட்மியில் தான் பெட்டராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு மொபைலுமே சிமிலராக இருக்குது. பட் ஆண்ட்ராய்டு 12 ரியல்மி லான்ச் ஆயிருக்கு, அண்ட் போக்கோ M4 Pro நிறைய 5G பேண்ட்ஸ் இருக்குது, அண்ட்
பேட்டரி ரெண்டு மொபைலுமே சிமிலராக இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் வைஸ் வின் பண்ணுறது போக்கோ M4 Pro தான். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் போக்கோவில் பெட்டராக இருக்குது. ஸோ இதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். நான் அவ்வளோதான் இந்த வீடியோ, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸ் டெய்லி ஈவினிங் 4:00 நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.